நான் அப்போவே சொல்லலை, நீ தூங்கி போயிடுடா, படத்தை பார்க்க மாட்டேன்னு. பாதி படம் கூட பார்க்கல, அதுக்குள்ளே தூங்கிட்டேன். எதுக்குடா நீ எல்லாம் செகண்ட் ஷோ படத்துக்கு வர? இதுக்கப்புறம் படத்துக்கு போகலான்னு சொல்லு, வாய் மொழி குத்துறம் பாரு. எப்பா சாமி, தெரியாமல் படத்துக்கு வந்துட்டேன்பா. இந்த மாதிரி தூக்கம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு தூக்கம் சொக்குது, சீக்கிரமாக வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லா படுத்து தூங்குவேன். டீ ஒரு நிமிஷம் இருறான். டீ அங்கே யாரும் உட்காந்துட்டு இருக்காங்கண்ணா சின்சானு. இந்த நேரத்தில் யாரும் அது தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. யாரும் ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு. ஆமாடா, ஒரு பொண்ணு தான்டா, என்னன்னு தெரியல. இருற, அப்போ கேட்டு வரேன். ஃப்ராங்க்லின், அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல, சீக்கிரமாக போகலாம். பாவாடா சின்சான், இந்த நேரத்தில் அழுதுகிட்டு இருக்குண்ணா, கண்டிப்பாக ஏதோ பிரச்சனையாக தானே இருக்கும். ஹலோ, யாருங்க நீங்கள்? உங்களுக்கு என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? இந்த டைமில் எங்கே இங்கே வந்து தனியாக உட்காந்துட்ருக்கீங்க? எது வந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அடே ஃப்ராங்க்லின், பின்னால் பாரு, இது சுடுகாடு மாதிரி இருக்குடா. ஐயோ, சுடுகாட்டுக்கிட்டே என்ன காரம் நிறுத்தினேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. டே, சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு என்னன்னு கேளுடா, போகலாம்டா. சார், நான் இந்த ஊருக்கு தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன். எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எங்கள் பாட்டி ஊருக்கு போகலான்னு வந்தேன், அட்ரஸை தொலைச்சிட்டேன், எங்கே போகிறதுனே தெரியல. இதுக்கு எதுக்குங்க அழுவுறீங்க? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பாட்டி ஊருக்கு நாங்களே அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி உங்களை கொண்டு போய் சேர்த்துறோம், சரிங்களா? ஆனால் இந்த நேரத்தில் நம்ம போக முடியாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தங்கி இருந்துட்டு காலையில் வாங்க, போலீஸில் போய் சொல்லுவோம். அவங்களே உங்கள் அட்ரஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உங்களை உங்கள் வீட்டில் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க, சரிங்களா? பயப்படாதீங்க, தைரியமாக வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். ரொம்ப நன்றி சார், யாருமே ஹெல்ப் பண்ணல, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரேன் சார். அடே ஃப்ராங்க்லின், எதுக்கடா இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரேன்? பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுறலாம்டா. தேவையில்லாமல் எதுக்குடா நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நம்ம தான் மாட்டுவோம். வேணாண்டா டேய். டே டே சின்சான், ஏன்டா ஏன் வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் இருக்கேன். நானும் எவ்வளோ நாள் தான்டா சிங்கிளாகவே இருக்கிறது. இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, அது மேலே தான் ரொம்ப பாவமாக இருக்குது. ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே லவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குடா. அட்டா டே, கதை அப்படி போதா? ரைட் ரைட்டு, நடத்தே. ஓகே வாங்க, வந்து கார்லேயே இருக்கு, நம்ம கிளம்பலாம். அதான் ஏரியாச்செல்லாம் அப்புறம் என்ன யோசிச்சுட்ருக்கேன், சீக்கிரம் கார் எடு ஃப்ராங்க்லின். சுடுகாட்டை பார்க்க பார்க்க பீதியாகுது, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுப்பா சாமி. இவன் இப்படி தாங்க எப்போவுமே தொலைவரோடு பேசிக்கிட்டே இருப்பான். அட சாரிங்க, நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு உங்கள் பேர் என்னோட கேட்க மறந்துட்டோம். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் கமலா. கமலா, நைஸ் நேம்ங்க. கமலா, ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், இதான் நம்ம வீடு. கோடி கணக்கில் செலவு பண்ணி வீடெல்லாம் கட்டி வச்சுட்டேங்க. ஆனால் இன்னும் பொண்ணு தான் கிடைக்கல, கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே பொண்ணு கிடைச்சிரும். தேங்க்ஸ் கமலா, நீங்கள் சொன்னது எனக்கு ஆறுதலாக இருக்குது. ஆனால் அந்த ஊரில் எவனுமே எனக்கு பொண்ணு தர மாட்டேன்றானுங்க. ஏங்க ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க? பின்ன என்னங்க, நல்லவனாக இருந்தால் யாருமே மதிக்க மாட்டேன்றானுங்க, பொண்ணும் கொடுக்க மாட்டேன்றாங்க. உங்கள் நல்ல மனசுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். எனக்கும் இப்போ நம்பிக்கை வந்துருச்சுங்க. அப்படியே பார்த்து வாங்க சின்சானே, நம்ம கெஸ்ட்டை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு விட்டு. ஃப்ராங்க்லினே, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்காம்மா. வீட்டுக்கே வந்தாச்சு, இன்னும் எங்கே போய் பார்த்து வருது? பார்த்துவான்னு 100 தடவைக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்க. சிறா சிறா வாடா. டே சாப்பு, என்னடா பண்ணுற? இங்கே பற்றியா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓ ஓ பாஸ், எங்கே பாஸ் எனக்கு பிரியாணி? வரும்போது பிரியாணி வாங்கிறோம்னு சொல்லிட்டு வெறுங்கையோட வந்திருக்கீங்க. போங்க பாஸ், நான் இனிமேல் உங்கள் கூட பேச மாட்டேன். எப்போ பாரு இப்படியே தான், நீங்கள் மட்டும் வெளியில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு வரீங்க, எனக்கு வரும்போது வாங்கிட்டு வரவே மாட்டேன்றீங்க. டே சாப்பு, சாரிடா, வர வழியில் இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைடா, அவங்கள பார்த்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் வாங்கிட்டு வரல. நாளைக்கு காலையில் மட்டன் பிரியாணி வாங்கி தான் உனக்கு கொடுக்குறேன், சரியா? நல்லா சாப்பிடு. சரி, புதுசாக நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ண மாட்டியா? ஓ ஓ, என்னப்பா சொல்கிறீங்க, இவங்களாவது இவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு. ஓ ஓ பாஸ், இவங்க ஏதோ அமானுஷ்யமாக தெரியுறாங்க என் கண்ணுக்கு. இவங்ககிட்ட ஏதோ கெட்ட சக்தி இருக்குது பாஸ், இவங்கள வெளியே அனுப்பிச்சிருங்க. இவங்களாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. வோ வோ, வெளியில் போயிரு, நீ எல்லாம் இப்போ வரக்கூடாது. அமைதியாடுறா, கத்தாதரா அவங்கள பார்த்து. சாரி கம்லா, நீங்கள் ஒன்றும் தப்பை எடுத்துக்காதீங்க, அவன் புதுசாக வந்ததுனால அவங்கள பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். காலையெல்லாம் பாருங்க, அவங்க கூட நல்லா பழக ஆரம்பிச்சிருவான். ஓ ஓ பாஸ், அந்த பொண்ணை வெளியே அனுப்பிச்சிருங்க, அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகாதீங்க பாஸ். டே சாப்பு, ஏன்டா இப்படி பண்ணுறேன், அமைதியாடுறா. கமலா, நீங்கள் வாங்க, அங்கே நிற்காதீங்க. நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, வாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து என்னோடய பெட்டில் நல்லா படுத்து தூங்குங்க. நானும் சின்சானும் பக்கத்துலேயே தான் கீழே படுத்துட்டு இருப்போம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஃப்ராங்க்லின்னு ஒரு சத்தம் போடுங்க, உடனே வந்துடுவேன்.
ரொம்ப நன்றி ஃப்ராங்க்லின், நீங்கள் மட்டும் வரலனா என் நிலைமை என்ன இருக்கும்னே தெரியல, நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. அட எதுக்குங்க நமக்குள்ளே தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, அதை விடுங்க, இதுக்கப்புறம் எதையும் நினச்சி பயப்படாதீங்க, போய் நல்லா படுத்து தூங்குங்க, காலையில் எழுந்திரிச்சு நம்ம பொறுமையாக பேசிக்கலாம், போங்க, பாய், குட் நைட். ஓகே ஃப்ராங்க்லின், குட் நைட். என்னடா இது, திடீர்னு நம்ம லைஃப்பில் ஏதோ நல்லா நடக்கிற மாதிரி இருக்குது. ஆஹா, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நாளைக்கு மட்டும் ஓகே சொன்னால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். கடவுளே, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, எப்படியாவது அவங்க ஓகே சொல்லணும். கமலா, நீங்கள் கண்டிப்பாக ஓகே சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், எங்கே இந்த சின்சான் போனான்? சின்சானே, டேய் எங்கே போயிருப்பான்? ஏய் சின்சானே, ஏய் சாப்பு, எங்கடா போனீங்க? ஓ, ரெண்டு பேரும் தனியாக மீட்டிங் போட்டுருக்கீங்களா? என்னடா அப்படி முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ராங்க்லினே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம சாப் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு. டேய், நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைடா. சாப்பு வந்து அந்த பொண்ணை புதுசாக பார்த்ததால் உழைச்சிக்கிட்டு இருக்கான், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வா படுத்து தூங்கலாம். அது இல்லை ஃப்ராங்க்லினே, நீ கூட அடிக்கடி நாய்க்கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொன்னேல்ல, அப்போது சாப் சொல்கிறது கரெக்டு தானே? சாப் கண்ணுக்கு அது பேய் மாதிரி தெரியுதாம்மா. டேய் டேய், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் படுத்து தூங்குங்கடா, காலையில் கூட பேசிக்கலாம்டா. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்? ஏன்டா அந்த பொண்ணு பாட்டுக்கு வந்து கம்முன்னு தூங்கிட்டு இருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் எதையதையோ கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்களாடா. டேய் சாப்பே, கம்முன்னு போய் தூங்கடா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. டேய் சின்ச, சீக்கிரம் வந்து தூங்கு, இல்லைன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்டா காரில் வர வர தூக்கம் வருது, தூக்கம் வருது, நீல வந்து சீக்கிரம் தூங்கு, காலையில் பேசிக்கலாம். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்த்துருப்பேன். உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேன்டா. உன்னை மட்டும் இல்லை, உன் பாசையும் கொல்லுவேன், அந்த பொடி பையனையும் கொல்லுவேன்டா. முதல்ல நீ சாவு, உங்க ரெண்டு பத்தியும் உனக்கு பின்னாலேயும் அனுப்பி வைக்கிறேன். செத்த தொலை நாய, நீ எல்லாம் என்னை கண்டுபிடிச்சி கொல்ல பார்க்குறியா? இன்னைக்கு என்னோட பிரேத ஆத்மாவுக்கு நரபலி பூஜை கொடுத்து சக்தி வாய்ந்த ஆத்மாவை மாற போறேன்டா. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. என்ன சாப் கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு? சத்தத்தையே காணோம், திடீர்னு சத்தம் நின்று போச்சு. என்ன இந்த பொண்ணை காணோம்? ஃப்ராங்க்லின், எழுந்துரு. இன்னும் இந்த பொண்ணு தனியாக நடந்துட்டு இருக்கு. ஐயா கமலாக்கா, என்னக்கா இந்நேரத்தில் வா, குளிக்குதுன்னு. ஐயோ, ஒன்றும் புரியலையே. டே டே ஃப்ராங்க்லினுக்கு எந்திரிச்சு இதை பாருடா, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு மொரட்ட தூக்கம் போட்டுட்ருக்கானே. இன்னது இது பாட்டுக்கு வாக்கிங் பண்ணிட்டுருக்கு, நடு வீட்டுக்குள்ளே பூந்துட்டு அப்போ கூட எந்திரிக்க மாட்டேன்றாங்க. கொலுசு சத்த காதை கிழிச்சிது, அப்பயும் தூங்கிட்டு இருக்கானே அவன். இந்த பொண்ணு எங்கே போகுது? கமலாக்கா, கமலா கொஞ்சம் நில்லுமா, என்னம்மா நிற்காமல் போய்கிட்டே இருக்கேன், எங்கே போகிறீங்க மேடம்? கமலா, கமலாக்கா, உங்களை தானே கூப்பிட்டுட்டே வரேன், நில்லுக்கா, நில்லுன்னு சொல்கிறல. என்னடா இது, பொசுக்கு நின்றுச்சு, ஏக்கா இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கா என்ன உங்களுக்கு? என்னாச்சுன்னு சொல்லுங்கள். ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி ஒரு மாதிரி நிற்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்குக்கா, சொல்லுக்கா. ஆஹா, இது நிற்கிறத பார்த்தாலே பயமாக இருக்கேன். நம்ம வேறு தனியாக ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஃப்ராங்க்லின் இன்னும் தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சு வராம. டே பொடி பையனே, உன்னை இப்போ நான் கொல்ல போகிறேன்டா, உனக்காகத்தான்டா வந்திருக்கேன், ஓ உசுருக்காக வந்திருக்கேன், உன்னை என் சாத்தாளுக்கு நரபலி கொடுக்கணும்டா. ஐயோ பேய், இது தெரியாம பேய் குடியா இவ்வளோ நேரம் சவுக்க சமைச்சிக்கிட்டு இருந்தோம். அடிடி ஃப்ராங்க்லின், ஏன்டா இப்படி சுடுகாட்டில் இருக்கிற பேயெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து ஏன் உசுறு எடுக்கிறேன்? நீ பாருங்க, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். அடே ஃப்ராங்க்லினை எந்திரா, கூப்பிட கூப்பிட கம்முன்னு படுத்துட்டு இருக்கான் பாருங்க. டே எந்திரான்னு சொல்கிறல்ல, டே மேலே பேய் இருக்குடா. சுடுகாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேலாம், அது பொண்ணு இல்லைடா, அது ஒரு பேயிடா. டே என் உசுறு எடுக்க வந்திருக்கான்டா, எப்படியாவது என்னை காப்பாத்துறா ஃப்ராங்க்லின். டே சின்சன், ஏன்னா இப்படி தூங்குறவனை எழுப்பி டார்ச்சர் பண்ணுற? டே நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பா, அதனால தான் பயந்து போயிருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் சரி பண்ணிடலாம். இங்கே பாரு, அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை போய் பேய்ங்கிற, மேலே பார்த்தன்ற, அங்கே போச்சு இங்கே போச்சுங்கிற, ஏன்டா சின்சன்? டே
பதறாதரா, கம்முனு படுத்துக்கூடா. சின்சனே, இதுக்கு காரணம் அதை சுடுகாடுதான்டா. அந்த சுடுகாட்டை பயந்து போய் விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தில்ல, அதுலேருந்து பேய் வந்த மாதிரி உனக்கு ஒரு பிரம்மை உண்டாயிருச்சுடா. கவலைப்படாதரா, காலையில் சரி பண்ணிடலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரியா, கம்முனு படுத்துவங்க, எனக்கு டயர்டாக இருக்குடா, படுத்து தூங்கன்னா விடுறா. திரும்ப என்னை எழுப்புனா கண்டிப்பாக நான் அடிச்சிருவேடா, கம்முனு படுத்துவணும். அடப்பா, ஃப்ராங்க்லின் உனக்கு எப்படா சொல்லி புரிய வைப்பேன், இதோ பார்த்தீங்களா திடீர்னு அந்த பேய காணோம். டேய், சொன்னால் நம்பட கேட்க மாட்டேங்கிறானே. ஐயோ, அந்த பேய் இப்போ என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்ன கொலுசு சத்தம் கேட்குது, மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருச்சா? எங்கே நடக்குது? மேலே தான் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. இவன் இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் எந்திரிக்க மாட்டான். பேசாமல் அந்த பேயை வீடியோ எடுத்துட வேண்டிதான். நம்ம ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு வந்து கட்டினா அப்போ நம்பி தான் ஆகணும். வேறு வழி இல்லைடா சின்சானே, இவன் நம்ப வைக்கிறதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இந்த படிக்கட்டை பார்த்தாலே சந்திரமுகி படத்தில் வர மாதிரியே இருக்குது. ராரா சரஸ்வதி ராரான நம்மளை பேய் கூப்பிடுற மாதிரியே இருக்குது. என்ன பண்ண போதோ? கமலா கமலா, நானே ஒரு சின்ன பையன், என்னை எதுக்கு தொந்தரவு பண்ணுறீங்க? ஃப்ராங்க்லின் தடிமாடு மாதிரி கீழே படுத்துக்கிட்டு தானே இருக்கான், அவனை ஏதாவது பண்ண வேண்டியதானே. ஐயோ, என்னடா இது, ரெண்ட கொடூரமாக நின்றுருக்கு. கமலா பாடா வா, ஓ விசுறு தண்டை எனக்கு முக்கியம், உன்னை இங்கே வச்சு கொள்ள மாட்டேன். ஏன் இடத்துக்கு கொண்டு போய் என்னோட சாத்தானுக்கு நரபலி கொடுத்து நானும் பிரேத ஆத்மாவாக மாற போகிறேன்டா, மாற போகிறேன். என்ன இது, யாரோ கொடூரமாக கத்துற மாதிரி சத்தம் கிட்டுச்சு. என்ன சின்சனை காணோம், இந்த பொண்ணையும் காணோம். டே சின்சா, கமலா, ரெண்டு பேரும் எங்கே இருக்கீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரெண்டு பேர்த்தையும் காணோம். டே சின்சன், சின்சன், என்னது இது, மேலே யாருமே இல்லை, இங்கே தானே யாரோ கத்தன மாதிரி சத்தம் கிட்டுச்சு. சின்சன், டே சின்சன், ஐயோ, ஒருவேளை சாப் சொன்ன மாதிரி வந்தது உண்மையாகவே ஒரு பேயாக இருக்குமோ? டே சாப், டே சின்சான், டே சாப், டே சாப், டே என்னடா பண்ணுற, டே சாப், சாப் வீட்டுக்குள்ளே இல்லை, என்ன நடந்திருக்கு ஒன்றுமே புரியலையே, ரொம்ப பயமாக இருக்குது. கடவுளே, இவங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. சின்சான், சாப், கவலைப்படாதீங்க, உங்களை எப்படியோ அதை நான் காப்பாற்றுவேன். ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, தேவையில்லாமல் நம்மளே பிரச்சனையை எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுதே, என்ன பண்ணுறது? பேசாமல் சாமியாருக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான். அவர் வேறு இந்த நேரத்தில் ஃபோன் எடுப்போறேன்னு தெரியல. சாமி, நான் ஃப்ராங்க்லின் பேசுகிறேன், எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை சாமி. ஃப்ராங்க்லின் பொருத்தப்படாமல் என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்லுப்போ. சாமி, பிரச்சனைக்கு நான் தான் சாமி காரணம். நைட்டு சுடுகாட்டில் ஒரு பொண்ணு தனியாக அழுதுகிட்டு இருந்துச்சு. சரி, என்னடா அழுதுகிட்டு இருக்கு, பாவமாக இருக்குன்னு போய் ஹெல்ப் பண்ண போனோம். அந்த பொண்ணை வீட்டில் கூட்டி வந்து வச்சுருந்தோம். அந்த பொண்ணோட பேர் கமலான்னு சொல்லிச்சு. இது கமலாவா? அவட ஃப்ராங்க்லின், அது ரொம்பவே கொடூரமான பேய், அதையா கூட்டிகிட்டு வந்த? சாமி, பேய்க்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சாமி. இப்போ சின்சான், சாப் ரெண்டு பேரையும் காணோம், எப்படியாவது காப்பாத்துங்க சாமி, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஃப்ராங்க்லின், பயப்படாத, அது கொல்லாமல் இருந்தா ரெண்டு பேர்த்தையுமே காப்பாற்றலாம், ஒருவேளை கொண்டு இருந்தா யாரையுமே காப்பாற்ற முடியாது. ஃப்ராங்க்லின், நீ நேரத்தை வீணடிக்காம உடனே என் வீட்டுக்கு வா, நம்ம சீக்கிரமா அந்த கமலா பேய் இருக்கிற இடம் தெரியும், அங்கே போய் அந்த கமலா பேயை ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய யாக பூஜை பண்ணணும். அதை பண்ணாதான் அந்த பேயை ஓட்டி சின்சான காப்பாற்ற முடியும். சீக்கிரமா ஃப்ராங்க்லின். ஓகே சாமி, நான் உடனே வரேன். ஓ ஃப்ராங்க்லின், உனக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் சீக்கிரம் நான் சொல்கிற இடத்துக்கு சீக்கிரமா போ ஃப்ராங்க்லின். முன்னாடி தெரியுது பார்த்தியா, ஒரு பால் அடைஞ்ச வீடு, இதுதான் அந்த கமலாவோட கோட்டை, இதுக்குள்ளே தான் அநேகமாக சின்சானை வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்குள்ளே போய் யாக பூஜையை பண்ணணும், அப்போ தான் அந்த கமலாவோட சக்தியை கட்டுப்படுத்த முடியும், அந்த கமலாவை அழிக்க முடியும். நீ உள்ளே போய் சின்சானை தேடு, நான் பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைக்கிறேன். சின்சான், டே சின்சான், எங்கடா இருக்க? டே சின்சான், ஃப்ராங்க்லின் வந்திருக்கண்டா, பேசுறா. சின்சான், உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன், எங்கடா இருக்க? டே ப்ளீஸ்ரா, பேசுறா. சின்சான், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா? எங்கடா இருக்க? டே சின்சான், என்னடா இது, அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது, மெதுவாக போய் பார்ப்போம். கடவுளே, என்ன கொடுமடா இது. சின்சான், ஃப்ராங்க்லின் வந்திருக்கண்டா, அப்படியே எந்திரிச்சு வாடா, நம்ம போயிடலாம்டா. என்னடா இது, நம்ம கூட்டிகிட்டு வந்த பொண்ணா இது, பார்க்கவே கன்றாவே இருக்குது, என்ன இலவனே தெரியலையே. டே சின்சான், இந்திராடி வாடா வாடா, நம்ம போயிடலண்டா. ஃப்ராங்க்லின், படுபாவி பையில, என்னை கொல்றதுக்காக சுடுகாட்டிலேருந்து பெய கூட்டம் தியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டே டே, சாரிடா சின்சான்,
சீக்கிரம் மேலே வடா போயிடலாம். மேலே சாமியார் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பூஜை மட்டும் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டா கமலா போய் அழிச்சிடலாம்டா. இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காங்கடா சின்சான், பயப்படாத. சாமி சின்சானை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃப்ராங்க்லின், சீக்கிரம் ரெண்டு பேரும் எனக்கு பின்னால் போய் நில்லுங்க. அந்த ஆத்மா ரொம்ப உக்கிரமாக இருக்குது. இந்த ஆத்மா வந்து என்ன சொன்னாலோ அதோட பேச்சை நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே சாமி, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். சின்சான் கேட்டில எதுவும் பண்ணாத எதுவும் பேசாத அமைதியா வேடிக்கை விட்டுப்பாரு. ஓம் கிரீம் கிரீம் சாத்தானே வா, ஓம் கிரீம் கிரீம் கமலா வா. மந்திரத்தை நிறுத்து, மந்திரத்தை நிறுத்து. ஏய் சாமி, என்ன விட்டுறா, விட்டுரு. நான் வெளியே வந்து உன்னை கொண்டுருவேன்டா, உன்னை கொண்டுருவேன், உன் குடும்பத்தையும் அடிச்சிருவேன். டே சின்சான், அந்த பூஜையை நிறுத்துறா, அந்த பூஜையை நிறுத்து, இல்லைன்னா உன்னை கொண்டுருவேன். உங்க மாமனையும் கொண்டுருவேன்டா, உங்க சாப்பை கொண்ட மாதிரி உங்க எல்லாரையும் துடி துடிக்க கொள்ளுவேன். விட மாட்டேன்டா, அவங்க எல்லாரையும் கொண்டுவேன். நிறுத்துங்க, வேணாம், பூஜையை பண்ணாதீங்க, நிறுத்துங்க. இனிமே சாப்பை கொல்லுட்டியா? டே சாப், சாமி அவளை உயிரோட விடாதீங்க. அவ ஆவிய கூட திரும்ப வரக்கூடாது. அழிச்சிருங்க சாமி, அடியோட அவளை அழிச்சிருங்க. நம்ம சாப்ப கொண்ட இவளை சும்மா விடக்கூடாது ஃப்ராங்க்லின். சாமி அவளை அழிச்சிருங்க சாமி, விட்டுறாதீங்க. ஃப்ராங்க்லின், அது உங்களை திசை திருப்புது. நீங்க யாரும் அதுகிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, நான் அவளை அழிச்சிடுறேன். ஓம் கிரீம் கிரீம் சாத்தானே, அழிஞ்சி போ, அழிஞ்சி போ. அவ்வளவுதான் ஃப்ராங்க்லின், கவலையப்படாதீங்க. அந்த கமலாவை அடியோட அழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த கமலா வெளியே வர முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சாமி, நீங்கள் மட்டும் இல்லைன்னா சின்சானை என்னால் காப்பாற்றிருக்க முடியாது. கரெக்டான நேரத்துக்கு வந்து சின்சானை காப்பாற்றுங்க. சரி சாமி, வாங்க போகலாம். ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், திரும்ப அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.